கண்ணியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு தமேரிக்கா டாக்கீஸ். இந்த வாரம் தமேரிக்கா டாக்கீஸ்ல நம்ம கோடம்பாக்கம்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை பத்தி பார்க்கலாம். விஷ்ணு ஸ்ரீவித்யா சூரி காம்பினேஷன்ல நம்ம சுசீந்திரன் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் மாவீரன் கிட்டு. பார்த்திபன் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்காரு. விஷ்ணு அண்ட் சுசீந்திரன் காம்பினேஷன்ல ஆல்ரெடி ஹிட் ஆன படங்கள் தான் வெண்ணிலா கபடி குழு, ஜீவா அந்த மாதிரி படங்கள். அதே மாதிரி இதுவும் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரச்சனைனால தள்ளி போன நம்ம விஜய் ஆண்டனியோட சைத்தான் படம் இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் தீராவிட்டாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் சுஜாதா அவர்கள் எழுதிய ஆ அப்படிங்கிற நாவல தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எது எப்படியோ இந்த படத்தோட முதல் 5 நிமிஷத்தை வந்து ரிலீஸ் பண்ணி படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம். அடுத்த 4 நிமிஷத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு பாராட்டு வாங்கின படம். நிறைய சில படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இந்த 2 படங்கள் தான் இந்த வாரம் போட்டி கேட்க போகுது. அச்சம் என்பது மனமேட வெற்றியை தொடர்ந்து நம்ம கௌதம் மேனன் வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு ஒரு படத்தோட போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் கௌதம் மேனனோட தோட்டா வந்து இப்ப தனுஷ் நோக்கி பாயுது அப்படின்னு நினைக்கிறேன். த்ரில்லர் மூவின்னு வேற கேள்விப்பட்டோம். காதல தினத்துக்கு வர போகுது இந்த படம். சோ கௌதம் மேனன் அண்ட் தனுஷ் சூப்பர் காம்பினேஷன் தான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாம். எப்பவுமே வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம புதுமை இயக்குனர் பார்த்திபன் அவர் இயக்கத்துல வரப்போற படம் தான் கோடிட்டேடங்களை நிரப்புங்க. அந்த படத்தோட ஒரு பாடல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு நீங்களே கோடிட்டேடங்களை நிரப்பிக்கோங்க. பொங்கல் ரிலீஸ்க்கு வர இருக்கிற நம்ம விஜய் நடிச்ச பைரவா படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு பூஷ்ணிகா உடைச்சிட்டாங்க. இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா பாடல் வெளியில போறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுவும் December 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட ரசிகர்கள்லாம் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. தேசிய கீதம் முதலெல்லாம் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு இருந்தாங்க. யாருமே எழுந்து நிக்கிறதுல அப்படியே போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தேசிய கீதம் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒளிபரப்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ளேயே அமல்படுத்தணும்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுவும் தேசிய கீதம் போடும்போது வேற எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல வரவேற்கக்கூடிய செய்தி தான். ஹிந்தியில நம்ம கங்கனா ரனாவத் நடிச்ச குயின் படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகி அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரும் விருதும் வாங்கி கொடுத்த படம். அது இப்ப தமிழ்ல பண்ண போறாங்க. அதுவும் நம்ம தமிழ்னா தான் பண்ண போறாங்கன்னு வேற கேள்விப்பட்டோம். சுஹாசினி மேடம் அவங்க வசனத்துல ரேவதி இயக்கத்துல வரப்போற இந்த படம் ஒரு தமிழுக்கு ஏத்த மாதிரி தமிழ் கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். கூட்டத்தில் ஒருத்தன் படத்தோட ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. நம்ம சூர்யா தான் வந்து தலைமை தாங்கினாங்க. இந்த படத்தோட பாடல்களுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நிவாஸ் பிரசன்னாக்கும் ஒரு கண்டிப்பா போட்டுருந்தோம். நம்ம கமல் நடிப்புல மௌனி இயக்கத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்த படம் தான் பம்மல் கே சம்பந்தம். அதே மாதிரி ஒரு காம்பினேஷன்ல மெய்யப்பன் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போறதா ஒரு தகவல். ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல போய் அப்படின்னு நம்ம மௌனி சொல்லிட்டாரு. சார், உங்களோட காம்பினேஷன்ல இன்னொரு ஒரு சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் எதிர்பார்க்கணும் சார். ஏமாத்திடாதீங்க சார். என்ன நேர்களை இந்த வர தமிழக டாக்கஸ் நிகழ்ச்சியில என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி கலக்கலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். எங்களோட நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்தா எப்போ போல ஷேர் பண்ணுங்க. எங்க நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கலக்கலான ப்ரோக்ராம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Bhanu, signing off from the America channel. Tata, bye-bye, நன்றி, வணக்கம்.